ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை போற்றி ஆண்டவரை வாழ்த்துகிறோம். உங்களுக்கும் இந்த காலை வேளையிலே இந்த மன மகிழ்ச்சி நோய் நாளிலே இந்த காலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. மரணாதா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாய் வரப்போகிறார். திருச்சபையை எடுத்துக்கொண்டு போக அவர் ஆயத்தமா இருக்கிறார். மனவாட்டியா இருக்கிற நீங்கள் நானும் ஆயத்தமா இருக்கிறோம். விழித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், தனித்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் தனித்திருக்கிறோம். ஆமே. கடந்த 6 மாதங்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் அனுக்கிரகமாய் நடத்தினார். ஆமே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாதம் இந்த 5ஆம் தேதியிலே இந்த கால ஆராதனை மீண்டும் அவர்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. கர்த்தருக்குள் வாழ்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த 6 மாதங்கள் நடத்தினார். எல்லாம் லாக்டவுனாக இருந்த நேரத்திலும் இந்த 6 மாதங்கள் சூழ்நிலைகள் மாறுபட்டு வித்தியாசமாக இருந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மனநிறைவுமாய் இருக்க கற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்த சூழ்நிலை அவர் அன்பை விட்டு பிரிக்காமல் பிரியாமல் நாம் வாழ்ந்து தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. நீங்கள் எல்லாரும் வீடுகளிலே அதிக நேரத்தை ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவ சமூகத்திலும் தரித்திருக்க கர்த்தர் உதவி செஞ்சார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் உறவுகளையும் எல்லா தீமையும் என்று ரட்சித்துக் கொண்டார். விசேஷமாக அந்த வாதை எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை சரீர ஆத்ம ஆவி என்ற கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதுகாத்துக் கொண்டார். ஆமே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். மனமகிழ்ச்சியா இருப்போம், உற்சாகத்தோடு காணப்படுவோம். எதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆகாயத்து பறவைகளை பூஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர், உங்களை மேலே நித்தமும் நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. அதனாலதான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் மணி போல உங்களை மணியை கர்த்தர் பாதுகாக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்கள். ஆமே. இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, நிறைந்து கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். மரணத்திற்கு மரணத்தின் அதிகாரியாருங்க பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் எனக்குள் வசிக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் அதிகாரியாக பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து கல்வாரி சிலுவையிலே மரணத்தினாலே ஜெயித்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் முறை திறவுகளை உடையவராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த 1 பேரின்படி சகல அதிகாரம் அவர் கடந்திருக்கிறது. மத்தேயு 18:18 பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறது பரலோகத்தை கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் எவையில கட்டவிழ்க்கிறோம் பூலோகத்தை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மத்தேயு 19:18 வாசிக்கிறோம். பரலோகத்துடைய திறவுகளை தேவன் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஏசியா 22:22 வாசிக்கிறோம். தாவீதுடைய திறவுகளை உடையவராய் இருக்கிறவர். வெளிப்படுத்தல் 3:7 வாசிக்கிறோம். ஓ பரலோகத்திற்குரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறவர். ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவருமா இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டை பூட்டி வைத்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை சிந்தையை ஆத்மா ஆவியை தேவ ஆவினாலே பூட்டி வைத்திருக்கிறார். எந்த விதமான அசுத்த காரியங்கள் மனுஷியங்கள் சுயங்கள் சிற்றின்பங்கள் லவுகைகள் அசுத்தாவின் கிரியைகள் பொல்லாத வைரஸ்கள் உங்கள் சரீரம் உங்கள் ஆத்மா ஆவியை தொட அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள். பழைய மனிதனையாகிய அந்த ஆதாம் ஏவாள சாபத்தில் பாவத்திலிருந்து விளக்கப்பட்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்ற ரத்தம் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் ரோகங்களையும் உங்களையும் சுத்திகரித்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு 1 பேதுரு 1:18 குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பட்டதில் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். ஒன்றும் உங்களை அணுக முடியாது. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தால் அது உங்களை அணுகாது. பகலில் பறக்க அம்புக்கும் இல் நடமாட கொள்ள நோய்க்கும்
மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருங்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தார்கள் அணுகால். ஏன்னு சொன்னால் உன்னதமான மறைவிலே சர்வ வல்லவர் நடுவில் இருக்கிறீங்க. ஏஷடாய் சர்வ வல்லவர், இந்த வானத்திய பூமியை உடையவர், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உடைய சகல அதிகாரத்தையும் உடையவர். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை திருச்சபையா இருக்கிற உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சபையானது சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, மீட்கப்பட்ட சபை, மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான மனவாட்டி திருச்சபை. இந்த மனவாட்டியை தொட எந்த சத்துருவுக்கும், உலகத்துக்கும், மாம்சத்துக்கும், பிசாசுக்கும், சத்துருவுக்கும் தொட அதிகாரம் இல்லை. சகோதரனே, சகோதரியே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் உறவுகளையும் தொட அதிகாரம் இல்லை. என்று சொன்னால் வசனம் சொல்கிறது, நான் உன் மேல ஆவியும் உன் வாயில வார்த்தையும் உன் சந்ததி சந்ததியோடு கர்த்தர் இருக்கிற தேவன். ஆமென். ஏசாயா 60:15 சொல்கிறது, தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய மகிமை, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், அபிஷேகம் உங்கள் மேலே மேலே நிலைத்திருக்கிறது. தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏமேன். கல்வாரி ரத்தத்தினாலே, உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே திருச்சபை மீட்கப்பட்டிருக்கிறது. தைரியமாயிருங்கள் சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, தைரியமாயிருங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருக்காங்க. லூக்கா 10:19 படி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய அண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்க. சர்ப்பங்களை விதிக்கவும் தேள்களை எடுக்கவும் சாவுக்கு எதுவான புசித்தாலும் குடித்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஏமேன். ஏன்னு சொன்னார், திருச்சபை ரத்தத்தால் கழுவப்பட்டது, மீட்கப்பட்ட திருச்சபை. திருச்சபை ஒளியில் நாம் இருக்கிறோம். வசனம் 1:1 நம் ஒளியில் நடத்த, நாம் ஒளியில் நடக்கிறோம். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சகல அநீதிகளுக்கும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க பிதாவாக தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பி ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார், மீட்பராயிருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போகும்போது அவர் சொன்னார், இதோ உலகத்தில் முடிவிருந்தும் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் போகிறேன், ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பினார். ஆமென். அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருக்கிறார். உலகம் அந்த ஆவியானவர் அறியாது, ஆனால் தேற்றவாளர், கம்ஃபோர்டர், உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், உங்களுக்கு பாவங்களுக்கு, சாபங்களுக்கு, எல்லா அசுத்தங்களுக்கும் நீங்க விடுவிக்கிறவர், உணர்த்துகிற ஆவியானவர், உண்மை உள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்கிறது, ரோமர் 8:15, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆமென். திருச்சபையே, நன்றி சகோதரி, சகோதரியை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம். தேவ ஆவியான நமக்குள் வசிக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 8:26 வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் விண்ணப்பிக்கிற ஜெப ஆவிய தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். யோவான் 3:34 படி தேவன் தம்முடைய ஆவியை, ஆவியின் அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அதிகமாய் ஜெபத்திலும் வேதவாசிப்பிலும் தேவ சமூகத்திலும் தரித்திருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் இருக்கும் போதெல்லாம் தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுகிறார். ஜெப ஆவியை ஊற்றுகிறார், துதியின் ஆவியை ஊற்றுகிறார், வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவ ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். சத்தியத்தை அறிகிற அறிவின் ஆவியை தருகிறார். என்று சொன்னால் வாசனையாக தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க. இந்த 6 மாதங்கள் நடத்துற தெய்வம் இந்த 7வது மாதம் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் நடத்துவார். ஒரு வாக்குத்தத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். விசேஷமா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எரேமியா திருத்தரிசன புஸ்தகம் 30:18 கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் கட்டப்பட்டு அரண்மனை
முன்போல நினைப்படும். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி. ஆமென். அவர் சிறையிருப்பை திருப்பி நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு இறக்கம் செய்கிற தெய்வம். ஆமென். என் அன்பு சகோதரி சகோதரியே, எரேமியா தீர்க்க தரிசியை கொண்டு தேவன் எழுதி கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வசனங்களை விசுவாசங்கள் நம்புங்கள் என்று சொன்னால், இரக்கம் செய்கிற தேவன், யாக்கோபின்ட கூடாரங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இறங்குகிறவர், தகப்பத்தன் பிள்ளைக்கு இறங்குது போல இரக்கமுள்ள பிதா. அவருடைய கிருபை வானத்துக்கு பூமிக்கும், அவருடைய கிருபை நம்மேல் அதிகமாய் இறங்கி இருக்கிறது. அவருடைய மகிமை வானத்துக்கு பூமிக்கு எந்த அளவுக்கு உயரும் அந்த அளவுக்கு உயர்வான மகிமை இறங்கி இருக்கிறது. இறக்கமுள்ள தெய்வம் அந்த இயேசையை 54 எப்படி சொல்கிறது, நித்திய கிருபை உடன் உங்களுக்கு இறங்குவார். ஏமே அவர் இறங்கினா எப்படி இறங்குவாரா, நித்திய கிருபை சொல்லுங்க, நித்திய கிருபை நித்திய நித்தியமாய் இந்த வானம பூமியும் அழிந்து போகும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற திருச்சபையே, மனவாட்டியே, உங்களையும் என்னையும் அழிக்க எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருப்போம் நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற தேவன். யோவான் 5 நாளின்படி. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இரக்கம் செய்யணும்னா நாம் என்ன செய்ய வேண்டுமா, எரேமியா 30:10 வசனம், ஆகியால் என் தாசனாகிய யாக்கோபே யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியே தங்கள் சிறையிருப்பு தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தியில் பிழைக்குவார் யாரும் இல்லை. அவன் அமர்ந்து திரும்பி வாருங்கள் திருச்சபையே. என் அன்பு சகோதரி சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி, தேவ சமூகத்துக்கு திரும்பி வாங்க. Turn back. You turn to Jesus Christ. Amen. உலக மாம்ச பிசாசு மாய வலையை போல இழுத்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே நேரத்தை அதிகமாக வீணடிக்காதபடி சினிமா டிவி சீரியல் வீடியோ கேம் பப்ஜி போன்ற பலவிதமான அசுத்த மாயங்களில் மாய வலையில சிக்கிக்கொள்ளாதபடி 1 Peter 5:8 சொல்லுது, பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையா இருங்கள், விழுத்திருங்கள். அசன் சொல்லுகிறது, ஆண்டவர் இறக்கம் செய்யணும், தத்தளிப்பு இல்லாம வாழணும்னா, ஆண்டவர் இறக்க செய்யணும், தத்தளிப்பு இல்லாம வாழணும், சுகமா இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது Turn back to Jesus. தேவ சமூகத்துக்கு திரும்பி வாங்க, அவர் முகத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய வார்த்தையை கொண்டு திரும்புங்க. ஓசியா 14:2 சொல்கிறது, வார்த்தையை கொண்டு தேவனுக்கு திரும்புங்க. வார்த்தை இல்லாத ஜெபம், வார்த்தை இல்லாமல் தேவ பிரசனம் ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் வார்த்தையாக தேவன் வார்த்தையின் ஆவினாலே உங்களை மன்னன் நிரப்பியிருக்கிறார். வசனத்தை கொண்டுதான் தேவன் உங்களை விடுவிப்பார். வசனம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்று சொன்னால் வசனம் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை வெத்து வாழ்க்கையா இருக்கும், டம்மி வாழ்க்கையா இருக்கும். வசனத்தெல்லாம் நிரப்பப்படுங்க, வேதத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். வேதவசனம் சொல்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏமே 119:165 வேதத்தை நேசிங்க, வாசிங்க, வேதத்தை தியானிங்கள். சங்கீதம் 19 முழுவதுமே வேதத்தின் மகத்துவங்களை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கற்பனை கண்களை தூய்மையாக்கிறது. அவளுடைய கற்பனையை நாம் தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி விடுவோம். 19:14 சொல்லுது, கண்மலை மீட்புறமாய் கர்த்தாவே வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தேரம் சமூகத்தில் பிரியா இருக்க. 7 Turn back to Jesus. உங்க பிள்ளைகள் வாலிப தம்பி தங்கச்சி முதியோர்கள் பெரியவர்கள் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்று உங்களை தொட முடியாது. ஒருவேளை இந்த பூமியில நீங்கள் மரித்தால் மறு நிமிடமே பரலோகத்திலே பிதாவின் மடியிலே கண் விழித்திருப்பீர்கள். உங்களுக்காக நித்திய ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. பயப்படாதீங்க, நீங்க வாழ்வீர்கள், சுகித்திருப்பீர்கள். இந்த பூமியிலே இந்த உபத்திரவத்தின் நாட்களை தாண்டி முன்போல சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சியோடு தேவன் ஆராதிக்கிற நாட்கள் வருகிறது. சிறையிருப்பு நாட்கள் திரும்பப்பட போகிறது. ஆண்டவர் சமூகத்தில் திரும்புங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்கள் சுகித்திருப்பீர்கள். ஆண்ட தத்தளிப்பு இல்லாம சமாதானமா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, வசனம் சொல்கிறது அதே 19 அவைகள் அவர் அவைகளது ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்பட்டு அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஸ்தோத்திர பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிங்கள். நம்மளை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், பெருக பண்ணுகிற தெய்வன், நம்முடைய தலைமுறையை வாழ வைக்கிற தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
God bless you. God bless you. Amen.